ஹலோ விவர்ஸ் நாம் இந்த வீடியோவில் குரு பரிகாரஸ்தலமாக விளங்கக்கூடிய அருள்மிகு கிரிராஜ கன்னிகாம்பால் உடனுறை ஜலநாதீஸ்வரர் தான் தரிசிக்க போகிறோம் இந்த திருக்கோவில் ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் தான் அமைஞ்சிருக்கு மூன்று நிலை ராஜகோபுரத்தோட இரண்டு பிரகாரங்களாக இருக்கிற இந்த தல இறைவன் ஜலநாதீஸ்வரர் என்ற திருநாமத்தோட கிழக்கு முகமாக அருள் பாலிக்கிறார் தாயார் கிரிராஜ கன்னிகாம்பாள் என்ற திருநாமத்தோட வடக்கு முகமாக அருள் புரிகிறாங்க தாயார் நின்ற நிலையில் அபய வரதத்தோட கூடிய நான்கு திருக்கரங்களோட வடக்கு பார்த்தபடி மிகவும் சக்தி உள்ளவளாக திகழ்கிறாங்க வெளிப்பிரகாரத்தில் நின்ற நிலையில் இருக்கிற அம்மனை தரிசிச்சுட்டு தான் சுவாமியை தரிசிக்கணுங்கிறது இந்த திருத்தல ஐதீகம் முதல் பிரகாரத்தில் பஞ்சலிங்கம் தட்சிணாமூர்த்தி பள்ளி தெய்வயானை சமேத சண்முகர் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் பைரவர் திருமால் சூரியன் சந்திரன் சப்த இருக்காங்க இரண்டாம் பிரகாரத்தில் அம்மன் சக்தி விநாயகர் நந்தி பலிபீடம் கொடிமரமும் அமைஞ்சிருக்கு கருவறை சுற்று பிரகாரத்தில் லிங்கோத்பவர் இருக்கும் இடத்துல மகாவிஷ்ணு வழக்காலை மடித்து தொங்க தொங்கவிட்டபடி வழக்கையை அபயமாக கொண்டு இடது கையை தொடையின் மீது வைத்து அமர்ந்திருக்காரு இந்த தளத்தில் காமதேனு வழிபட்டதால் நாமும் இங்கே வந்து வழிபாடு செஞ்சால் பலன் நூறு மடங்காக கிடைக்கும்னு சொல்லப்படுது புராணம் விவசாயம் செழிக்கவும் இந்த திருத்தலத்தில் பிரார்த்தனை செய்யப்படுது இந்த திருத்தலத்தில் கோஷ்டத்தில் அமைஞ்சிருக்கிற தட்சிணாமூர்த்தி அபூர்வ கோலத்தில் இருக்காரு கல்லால் மரத்தின் கீழே ஒரு காலை மடித்து பீடத்தில் இருத்தி கொண்டு கலை கீழே தரையில் வைத்து உட்கடி ஆசன நிலையில் அமர்ந்திருக்காரு ஒரு கையில் ருத்ராட்ச மாலையும் மற்றொரு கையில தாமரையும் வச்சிருக்காரு காலடியில முயல்கள் இல்லை குரு பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த தல தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் மனம் அலைப்பாயும் மாணவர்கள் மனம் ஒருநிலைப்படுத்தி கல்வியில் சிறந்து விளங்குவாங்கன்னு நம்பிக்கை இந்த திருத்தலத்தில் சித்ரா ஒட்டி பத்து நாள் பிரம்மோற்சவம் நவராத்திரி கந்தசஷ்டி வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் மார்கழி திருவாதிரை மாசிமகம் தைப்பூசம் திருக்கார்த்திகை போன்ற முக்கிய நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுது இந்த திருக்கோவில் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரைக்கும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்துக்காக திறக்கப்படுது மேலும் இது போன்ற ஒவ்வொரு திருக்கோவிலை பற்றியும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப சேனலை சப்கிரைப் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணிடுங்க